ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஷபாஸ் மேத் கார்னர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிளாஸ் டென்த்தோடு சாப்டர் ஒன் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் வர மெயின் டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட்டு ஒன் செட்டுன்னா என்னென்னு பார்ப்போம் செட்டுன்றது என்னது எ செட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் அப்ஜெக்ட் அதாவது எதையெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியுமோ பர்டிகுலராக எடுத்து சொல்ல முடியுமோ செ செட்ஸில் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் தான் செட்டு ஓகே அதுக்குள்ளார வர ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செட்டை வந்து நான் எப்பவுமே கேப்டல் லெட்டர்ஸில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்ற எடுத்துட்டேன் ஏன்றது ஒரு செட்டு இதில் இப்போ ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் எல்லாம் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஒன் த்ரீ ஃபைவ் செவன் எல்லாம் என்னது இதெல்லாம் ஆர்ட் நம்பர்ஸ் அப்போ இது வந்துட்டு ஒரு செட்டு ஓகே இதில் வர ஒவ்வொரு இதையும் நான் கமா வச்சு நான் பிரிப்பேன் இதுக்கு பேர் தான் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவேன் ஓகே ஸோ ஈச் ஒன் இஸ் கால் த எலமெண்ட்ஸ் ஓகே ஸ்பெ செட் எப்போவுமே ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதக்கூடாது கேப்டல் லெட்டரில் தான் எழுதணும் அதே மாதிரி இந்த செட்டுக்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணுற எலமெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ சப்போஸ் நம்பருக்கு பதிலாக லெட்டர்ஸாக இருந்துச்சுன்னா உள்ளார வந்து நான் எலமெண்ட்ஸை வந்து கேப்டல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது இங்கே வந்து நான் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஓகே செட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது கேப்டல் லெட்டராக இருக்கணும் எழுதுகிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஸ்மால் லெட்டரில் இருக்கணும் புரிஞ்சுதான் இனி இது எத்தனை டைப்ஸுன்னு பார்ப்போம் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஃபைனைட் செட் ஃபைனைட் செட்டுன்றது நமக்கு கவுண்டபிளாக இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ முப்பத்தஞ்சு பேர்னா முப்பத்தஞ்சு பேர் அதை நம்ம கவுண்ட் பண்ணலாம் ஸோ இதெல்லாமே ஃபைனைட் ஓகே தட் இஸ் இட் கன்சிஸ்ட் ஒன்ல கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பர்டிகுலர் நம்பர் நமக்கு தெரியும் தெரிஞ்சிச்சுன்னா இட் இஸ் அ ஃபைனைட் செட் இன்ஃபைனைட்ன்றது கவுண்டபிளே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது

இது நான் எந்த ஆர்டரில் வேணாலும் எழுதலாம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ரெண்டு ஒன்றா இப்போ ஏயும் பியும் பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்கிற எலமெண்ட்ஸும் சேம் இப்படி சேம் எலமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா தே போத் ஆர் செட் டு பி ஈக்குவல் அப்போ நம்ம என்ன எழுதலாம் ஏ ஈக்குவல் டு பின்னு எழுதலாம் புரிஞ்சுதா நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து ஈக்குவலன் செட் ஈக்குவலன் செட்டுன்னு என்னது டூ செட்ஸ் ஹேவிங் த சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரெண்டு செட்லேயும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கலாம் பட் சேம் எலமெண்ட்ஸ் வரணுன்னா அவசியம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா செட் ஏல வந்து அஞ்சு எலமெண்ட் இருக்குது செட் பிலையும் அஞ்சு எலமெண்ட் இருக்குது ஆனால் இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குது இங்கே ஆல்ஃபெட்ஸ் இருக்குது பட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சேம் அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் ஈக்குவலண்ட் ஓகே எலமெண்ட்ஸ் சேமாக வந்துச்சுன்னா அது ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமாக வந்துச்சுன்னா தட் இஸ் ஈக்குவலண்ட் ஓகே அது என்னென்னு சொல்லுவோம் என் ஆஃப் ஏ ஆஃப் பின்னு சொல்லுவோம்

அது வந்து ஆர்ட் நம்பர் வருமா வரவே வராது எந்த எந்த நெகட்டிவ் இண்டீஜரை நான் ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு வந்து பாசிட்டிவாக மாறும் அப்போ நெகட்டிவ் இண்டீஜர் எனக்கு வரவே வராது நெகட்டிவ் இண்டீஜரோட ஸ்கொயர் எப்பவுமே எனக்கு என்னவா வரும் பாசிட்டிவாக தான் வரும் ஓகே அப்போ இது வந்து நல் செட் இனி சிங்கிள் டன் செட்னா என்னென்னு பார்ப்போம் சிங்கிள் டன் செட்டுன்றது எஸ் செட் விச் கன்டைன்ஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செட் ஏ ஈக்குவல் டு ஃபைவ் செட் பி இஸ் ஈக்குவல் டு த்ரீ அதாவது ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்கு செட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் சிங்கிள் டன் செட் ஓகே இனி சப்செட்னா என்னன்னு பார்ப்போம் இப்போ சப்செட்டுன்றது என்னது இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் பி ரெண்டு செட் இருக்குன்னு வைங்க எக்ஸ் இஸ் த சப்செட் ஆஃப் ஒய் இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்சோ த எலமெண்ட் ஆஃப் ஒய் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸில் வந்து ஒன் டூ த்ரீ இருக்கு ஒயில வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸில் ஒன் டூ த்ரீ இருக்கு இது வைலயும் இருக்கா அப்போ எக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் வையில் இருந்துச்சுன்னா எக்ஸுன்றது வையோட சப்செட்டுன்னு அர்த்தம் புரிஞ்சுதா ஏன்னா எக்ஸில் ஒன் டூ த்ரீ இருக்குது வையில் ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது அப்போ எக்ஸு வந்து வையோட சப்செட் புரிஞ்சுதா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் இஸ் இன் வை ஓகே இது ஃபார் எக்ஸ் இஸ் சப்செட் ஆஃப் வை நெக்ஸ்ட் கார்டினல் நம்பர் கார்டினல் நம்பர்னா என்னென்னா செட்டுக்குள்ளே எவ்வளோ நம்பர் இருக்கோ தட் இஸ் கால்டு கார்டினல் நம்பர் இப்போ லெட் ஏ பி த செட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த த செட் ஏ இஸ் கால் த கார்டினல் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் ஏல வந்து எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது அப்போ நான் அதை எப்படி எழுதலாம் என்ன ஃபே இஸ் ஈக்குவல் டு ஃபோருன்னு எழுதலாம் இது இப்படி ரெப்ரஸன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கார்டினல் நம்பர் ஓகே இனி நெக்ஸ்ட்டு ஒன் பவர் ஆஃப் எஸ் செட் அப்போ ப பவர் ஆஃப் எஸ் செட்டுன்னா என்ன அர்த்தம் ஃபார் த கிவன் செட் ஏ பவர் ஆஃப் எ செட்டு நம்ம எப்படி டி டினோட் பண்ணுவோம் பி ஆஃப் ஏன்னு நம்ம டினோட் பண்ணுவோம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபைவ் இருக்குது அப்போ இதோட பவர் வந்து எப்படின்னா இப்போ எத் டூ டு த பவர் ஆஃப் எம்னு எழுதணும் அதாவது இப்போ மூணு எலமெண்ட் இருந்துச்சுன்னா டூ டு த பவர் ஆஃப் த்ரீனு எழுதுவோம் இப்போ இங்கே நாலு அந்த மூணு எலமெண்ட்டுக்கு பதிலாக நாலு இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே ஒரு ஃபோர் நான் ஆட் பண்ணுறேன் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது அப்போ நாலு எலமெண்ட் இருந்துச்சுன்னா நான் இது எப்படி எழுதலாம் டூ டு த பவர் ஆஃப் ஃபோர்னு எழுதணும் ஓகே திஸ் இஸ் கால் த பவர் ஆஃப் அ செட் அப்போ டூ டு த பவர் ஆஃப் ஃபோர் போது எத்தனை வரும் எனக்கு டூ இன்டூ டூ இன்டு டூ இன்டு டூவா அப்போ டூ டூ ஜார் ஃபோர் ஃபோர் டூ ஜார் எயிட் எயிட் டூ ஜா சிக்ஸ்டீன் கிடைக்கும் புரிஞ்சுதா பவர் ஆஃப் அ செட்டுன்றது டூ டு த பவர் ஆஃப் எம் எம்ன்றது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அது புரிஞ்சுதா தட் இஸ் கால் த பவர் ஆஃப் அ செட் இது எப்படி எழுதலான்னு பாருங்கள் டூ த்ரீ ஃபைவ் இது எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் எப்போவுமே நல் செட் வரும் ஓகே ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே எப்பவுமே நல் செட் வரும் அதுக்கப்புறம் சப் செட்ஸு இந்த டூ த்ரீ ஃபைவ் எல்லாம் தனித்தனி எழுதிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் சேர்த்தி அப்போ டூ த்ரீ இது ஒரு செட்டு டூ ஃபைவ் அது ஒரு செட்டு த்ரீ ஃபைவ்ன்றது இன்னொரு செட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு சேர்ந்து வரும் அது ஒரு செட்டு இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கிடைக்கும் ஓகே அதனால தான் நம்ம டூ டு பவர் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டூ த பவர் ஆஃப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு எய்ட்டுன்னு எழுதுறோம் புரிஞ்சுதா அப்போ எப்படின்னா உங்களுக்கு இனி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்ஸ் பார்ப்போம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்ஸ்ன்னு என்ன அர்த்தம் யூனியன் இன்டர்செக்ஷன் செட் டிஃப்ரென்ஸு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸு இதெல்லாம் தான் ஆப்ரேஷன்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு யூனியன் யூனியன்னு அர்த்தம் இப்போ எக்ஸ் ஒரு செட் இருக்குது பீன்றது அனதர் ஒன் இப்போ எல்லா எலமெண்ட்ஸும் சேர்ந்து வந்துச்சுன்னா எக்ஸு யூனியன் ஆஃப் ஒய்னா எக்ஸும் ஒயும் காமன் எல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு பேர் தான் யூனியன் இன்டர்செக்ஷன்ன்றது இப்போ எக்ஸுன்றது ஒரு செட்டு ஒயின்றது ஒரு செட்டு இதில் பொதுவாக வர்றது காமனாக வர்றது மட்டும்தான் இன்டர்செக்ஷன் ஓகே இது எப்படி டினோட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி இப்படி இன்டர் செக்ஷனுக்கு இப்படி போடணும் ஓகே இந்த சி அதாவது யூவை வந்து திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் அதுதான் இன்டர்செக்ஷன் ஓகே அப்போ எக்ஸ் இன்டர் செக்ஷன் எப்படி எழுதுவான் இதுதான் எக்ஸ் இன்டர் செக்ஷன் ஒய் அதாவது எக்ஸ் இன்டர் செக்ஷன் ஒய்னா எக்ஸ்லேயும் ஒய்லேயும் காமனாக வர எலமெண்ட்ஸ் அப்போ நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா வெண்டேகிரத்தில் இந்த நடுவில் இருக்கிற பார்ட் யூனியன் போது எக்ஸும் ஒய்யும் ஃபுல்லாக வரும் அப்போ இதே வந்து யூன் எடுப்போம் யூனியனுக்கு யூன் எழுதுவோம் எக்ஸ் யூனியன் ஒய்னா எக்ஸ் யூ போட்டு ஒய் போடுவோம் ஓகே இன்டர்செக்ஷன்னா இதே யூவை திருப்பி எழுதணும் தென் செட் டிஃப்ரென்ஸ் செட் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு விதமாக இது கொடுத்துருப்பாங்க எக்ஸ் டிஃப்ரன்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸில் இருக்கும் ஆனால் ஒயில் இருக்காது வை டிஃப்ரென்ஸ் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா ஒயில் இருக்கும் ஆனால் எக்ஸில் இருக்காது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ மைனஸ் பி நெகட்டிவாகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் மைனஸ் போட்டாலும் என்ன அர்த்தம் ஏல இருக்குது ஆனால் பியில் கிடையாதுன்னு அர்த்தம் அப்போ பி மைனஸ் ஏன்னா என்ன அர்த்தம் பி மைனஸ் ஏன்றது பியில் இருக்கும் எலமெண்ட்ஸ் வந்து பியில் இருக்குது ஆனால் ஏல கிடையாது ஓகே அதுதான் செட் டிஃப்ரென்ஸ் இனி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் என்னது எக்ஸ் டெல்டா ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம் எக்ஸ் இது ஒரு ஃபார்முலா ஓகே எக்ஸ் டெல்டா ஒயின்றது நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒய் யூனியன் ஒய் டிஃப்ரென்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பார் போட்டோன்னா டிஃப்ரென்ஸுன்னு அர்த்தம் ஓகே அப்போ எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒய் யூனியன் ஒய் டிஃப்ரென்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் எக்ஸ் டெல்டா ஒய் அதாவது எக்ஸில் இருக்கு ஒில் கிடையாது ஒயில் இருக்கு எக்ஸ் கிடையாது ஸோ இது ரெண்டத்தோட யூனியன் தான் எக்ஸ் டெல்டா ஒய் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒயின்றது இது இது எக்ஸில் இருக்குது ஆனால் ஒயில் கிடையாது ஒய் மைனஸ் எக்ஸ்ன்றது ஒயில் இருக்கும் ஆனால் எக்ஸ் வராது ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து வர இந்த போர்ஷன் தான் நமக்கு எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒய் அதாவது எக்ஸ் இன்டர் செக்ஷன் ஒய் நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன அர்த்தம் அதை தவிரன்னு அர்த்தம் அப்போ எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸை தவிர்த்து ஓகே இப்போ ஒரு இது வந்து யூனிவர்சல் செட்டு யூன்றது ஒரு செட் எடுத்துக்கிறோம் இது யூனிவர்சல் செட்டு இதில் ஒரு இன்னொரு செட் எடுத்துகிட்டு எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம் அப்போ எக்ஸ்டேஷ்றது இந்த செட்டை தவிர்த்து இந்த யூனிவர்சல் செட்டில் வருதில்ல இது தான் எக்ஸ்டேஷ் இப்போ இது பின்னு எடுத்துட்டேன்னா பி டேஷன்றது இதை தவிர்த்து யூனிவர்சல் செட்டில் என்ன வருதோ இதுக்கு பேர் தான் பி டாஷ் ஓகே இனி நெக்ஸ்ட்டு ஒன் டிஸ் செட் எப் எதுனால நம்ம டிஸ்ஜாயின்ட் செட்டுன்னு சொல்கிறோன்னா இந்த ரெண்டு செட்லேயும் எதுவுமே காமனாக எந்த எலமெண்ட்ஸும் வரலனா அதுக்கு பேர் தான் டிஸ் செட் அதாவது டூ செட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய்யா செட் டு பி டிஸ்ஜாயிண்ட் இஃப் தே டு நாட் ஹாவ் எனி காமன் எலமெண்ட்ஸ் அதாவது எக்ஸ்கிறது ஒரு செட்டு ஒயின்றது ஒரு செட்டு இது ரெண்டுலேயும் எதுவுமே காமனாக வரலனா அந்த ரெண்டு செட்டுமே டிஸ்ஜாயின் செட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் எடுத்துகிட்டேன் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் இ ஒன் நம்பர் ஒயின்றது ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ்னு எடுத்துக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது ஈவன் நம்பர் ஒய்ன்றது ஆட் நம்பர் அப்போ இது ரெண்டுலேயும் ஏதாவது காமனாக பொதுவாக வருமா வரவே வராது அப்போ செட் எக்ஸும் செட் ஒய்யும் டிஸ்ஜாயின் ஜாயின் செட்ஸ் புரிஞ்சுதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சு புரிஞ்சிருந்துட்டு இருந்துச்சுன்னா தயப்பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க் யூ